நம்ம ஊரை தவிர மற்ற எல்லா ஊர்லேயும் முக்கால்வாசி வெயிலெல்லாம் குறைஞ்சி நல்ல மழையும் வெள்ளமும் புயலுமாக இருக்கிறது தான் நியூஸெல்லாம் பார்க்குறோம். ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எங்கள் ஊரில் அப்படி ஒரு வெயில் கொளுத்தும். மே மாதம் ஜூன் மாதம் இந்த மாதிரி வெயில் வந்து வெளியில் போயிட்டு வர முடியாது, நாக்கு தள்ளிடும், அவ்வளோ ஒரு வெயில் அடிக்கும். ஸோ என்னடா இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் புலம்பாத ஆட்களே இருக்க முடியாது. இந்த அளவுக்கு இருந்த வெப்பம் சடனாக ஒரு சேஞ்ச் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். முந்தா நாள் சண்டே அன்னைக்கு சடனாக ஒரு சேஞ்ச், பயங்கரமான இடி மின்னல் புயல் அந்த மாதிரி ஒரு மழை வந்து ஓஞ்சிருச்சு. அன்னைக்கு சண்டேனால நம்ம வழக்கமாக பீச்சுக்கு ப்ரௌனிஸ் வந்து சப்ளை பண்ணுற மாதிரி சப்ளை பண்ணிட்டு வந்திருந்தோம். அதை வாங்க போகிறதுக்கு தான் 9 மணிக்கு மேலே கிளம்பிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு இடி மின்னல், வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியல, அவ்வளோ பயமாக இருந்தது. 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பியிருந்தால் என்ன ஆயிருக்கும், வெளியில் மாட்டியிருப்போம் இல்லாட்டி பீச்சில் மாட்டியிருப்போம், இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் வேறு, முக்கால்வாசி பீச்சில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த டைமில், ஏன்னா வீக்கெண்ட்னால கண்டிப்பாக ரஷ்ஷாக தான் இருக்கும். சண்டேனால வெளியூர்லேருந்து நிறைய ஆட்கள் வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம ஊர் ஆட்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் ஃபேமிலி கேதரிங் அதெல்லாம் வந்து அங்கே நடக்கும். ஸோ 9:30 அங்கே பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ கிளம்ப போகிற டைமில் இப்படி ஆயிடுச்சு, அதோட வீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சுபஹானல்லாஹ் அவ்வளோ ஒரு புல் அரிச்சது உடம்பு, இந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கையான விஷயம் வந்து நம்ம கண் முன்னாடி நடக்குது அப்படின்ட்டு. இது பார்க்குறவங்களுக்கு படைச்சவனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அத்தாச்சி இல்லையா, அவன் எத்தகையோன் என்றால் உங்களில் பிரயாணம் செய்பவர்களுக்கு பயமாகவும் ஊரில் தங்கியிருப்பவர்களுக்கு ஆதரவாகவும் மின்னலை உங்களுக்கு அவன் காட்டுகிறான், மலையை சுமந்த பலுவான மேகங்களையும் அவனே உருவாக்குகிறான். சுபஹானல்லாஹ். அப்புறம் ஒரு 10:30 மேலே வந்து புயல் காற்று மாதிரி அடித்ததெல்லாம் கம்மியாகி இடிமின்னல் மட்டும் கொஞ்சம் இருந்தது. கரண்ட்டு வேற போயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டோம். 1 மணிக்கிட்ட ஒரு சவுண்டு என்னண்டா, ஸோ எப்போ கரண்ட் வந்துச்சோ வந்த உடனே ஒரு சவுண்ட் இப்படி காலிங் பெல் போட்டு அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி. நான் பயந்து வாப்பாக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டேன். பண்ணதும் இந்த மாதிரி வெளியில் ஜன்னல் திறந்து பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா யாருமே இல்லை, பெல் வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகி இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ மழை பெஞ்சி இடி மின்னல்லாம் இருக்குது, நைட் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுன்னா யாராவது பதறாமல் இருப்போமா, அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருந்தது. இந்த இது எதுக்குன்னு சொன்னால் வாப்பா திறந்து பார்க்குறப்போ தெரியாமல் பெல்லில் கை வச்சப்போ எடுத்து அடிச்சிருக்குது. அதெல்லாம் பாதுகாத்தா இந்த மாதிரி மழை நேரங்களில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெல்ல மேலே ஒரு 2 தட்டு ஆஃப் பண்ணி போய் தூங்கியாச்சு. முந்தா நாள் இப்படி ஒரு சம்பவம் ஊர்ல நடந்துச்சாங்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த அளவுக்கு நேரமாவே வந்து நிக்கிறான் பாருங்க இவன். மழை பெஞ்சதுல எங்களுக்கு ஞாபகப்படுத்தின ஒரு விஷயம், போன வருஷம் காயல் பண்ணத்துல ஒரு பெரிய சம்பவமே நடந்தது, மழையினால எத்தனை எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஏன்னா அவ்வளோ தூரம் அதிகமான மழையை வந்து காயல்பட்டது தான் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு நம்ம நான் வீடியோஸ் கூட போட்டிருந்தேன், தோட்டம் எல்லாமே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் திரும்ப சரி பண்ணி தோட்டம் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மழைக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு நாள் அடித்த மழைக்கே இவ்வளோ மாற்றமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னங்கிறது வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஏன்னா இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகான காட்சிகள் எல்லாமே வந்து நாங்கள் அடிக்கடி பார்க்குறது தான். ஸோ எப்போவுமே வீட்டில் மயில் வந்து காலையிலையோ அசர்லையோ ஏதாவது டைமில் வந்து நம்ம வைக்கிறத சாப்பிட்றது, தண்ணி குடிச்சிட்டு போகிறது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து இதை காட்டியே சாப்பாடு ஊட்டி முடிச்சிருவேன். அன்றைக்கி ஒரு நாள் அதே மாதிரி இப்படி வந்து நின்றுச்சு, அப்போ எடுத்த வீடியோ தான் அது. சரி, இப்போது அடுத்த நாள் மார்னிங்லேருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மழை பெஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அதே மாதிரி தான், எப்போவுமே காற்றடிச்சா மரங்கள்லாம் சரிகிற மாதிரி அன்றைக்குமே ஒரு சில மரங்கள் லைட்டாக சரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த மாதிரி மரங்கள் சரிஞ்சது, அப்புறம் தென்னை மரத்துள்ளதெல்லாம் கீழே விழுந்து அப்படி தோட்டமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி இருந்தது. நாங்கள் வந்து நேற்று கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து என்ன ஏன்னா எல்லாத்தையும் போட்டு போயிட்டே தான் சொன்னோம். சரி, அங்கே நம்ம கொடுத்துட்டு வந்த நம்ம திங்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரத்தோடையே கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் போகிற வழியில் எங்கள் ஊர் புஹார் ஷெரீஃப்க்கு பக்கத்தில் அதாவது பீச்சுக்கு பின்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு மரம் சரிஞ்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் மரம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சரி பண்ணுற வேலைகள் நடந்துட்டு இருக்குதுன்னு நைட்டே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் ஆச்சு. இதே மாதிரி நிறைய இடங்கள்லையும் இந்த ஒயர்ஸ் கட் ஆகி கரண்ட் எல்லாம் போய் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அடித்த ஒரு மலைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ தான் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கே இப்படி ஒரு சேஞ்சஸ் நம்ம ஊரில் நடந்திருக்கு. இப்போ அடுத்து பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு இந்த மாதிரி மார்னிங் ஏர்லி மார்னிங் வர்றது வந்து ரொம்ப வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு தான் இருந்தோம், அதுக்கப்புறம் இடையில ஃபுல்லாக வரவே முடியல. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இப்படி பார்க்கவும் அந்த ஒரு அழகான வைபாக இருந்தது. ஸோ பீச்சுக்கு போயிட்டு அங்கே என்ன நினச்சுன்னு சொன்னால் யாருமே அவ்வளோ கூட்டங்கள் இல்லை, ஏன்னா மழை பெஞ்சிருக்கனால மறுநாள் வரையில மோஸ்ட்லி ஆனால் நிறைய கூட்டங்கள் வரும். காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கு நிறைய ஆட்கள் வருவோம். அந்த டைமில் நான் பார்த்தது வந்து கொஞ்சம் கப்புள்ஸ் 2-3 பேர் இருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் இருந்தாங்க. நாங்கள் வந்து போய் பார்த்தா அந்த கடைகள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் அப்படியே சாமான் எல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்க போல். அடுத்து எப்போ வந்து இது பண்ணாங்கன்னு தெரியல. நான் பார்க்குறதுக்கு இப்படி கடையெல்லாம் உடஞ்சி எல்லாம் பாதி சாமான்கள் கீழே அப்படி தான் இருந்தது. நம்ம கொடுக்குற இந்த சப்ளை பண்ணுற கடைன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ அந்த
எங்கள் ஆத்தாக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ திடீர்னு மழை காத்தெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப பயந்து எல்லாமே திங்ஸையும் போட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது கடைகள்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி. அதுவும் சண்டே ரஷ்யான டைம் வேறு நிறைய வந்து செஞ்சுருப்பாங்க, எல்லாருக்கும் பயங்கர லாஸாக தான் இருக்கும் பாவம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம கொடுத்த திங்ஸ் என்னாச்சுன்னு அந்த டைமில் போய் அவள்கிட்ட கேட்க முடியாது, பாவம் அவளே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம், அவங்க சேஃப்டி தானே முக்கியம்னு நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்னதுன்னு விசாரிச்சுட்டு அதோட வச்சாச்சு. மறுநாள் காலையில் சார் நம்மளோட திங்ஸ் ஏதாவது இருக்குமா இங்கே, நம்ம கொடுத்தது ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தது. பார்த்தா இங்கே இப்படி ஒன்று நடந்திருக்குது. அப்படியே நான் கீழே போ பார்த்துட்டு போகிறப்ப தான் இந்த பாக்ஸ் பார்த்தேன், இது நம்ம கொடுக்குற பாக்ஸ் தான், அதில் பாதி ப்ரௌனியோட அப்படியே கீழே இருந்த மாதிரி பார்த்தேன். ஸோ ஏதோ சரி சேல் ஆச்சா என்னன்னு தெரியலை, கொஞ்சம் பாக்ஸ் இப்படி கீழே அங்கங்கே பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி வந்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அதை பற்றி கொஞ்சம் பொறுத்து அவள்கிட்ட கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ட்டு சரி இங்கே வாக்கிங் போகணுட்டு வந்தேன். அதுவும் இந்த இடத்துல ரொம்ப வருஷம் கழித்து இப்படி ஒரு அழகாக மார்னிங் பார்த்தது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது மைண்டுக்கு. ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று, கடல், எல்லாமே எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும். என்ன கேட்டால் இந்த மாதிரியான ஒரு தெரப்பி, அதாவது வைட்டமின் சி ப்ளஸ் டி ரெண்டுமே இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டையுமே வந்து நமக்கு அவசியமானதான் நினைக்கிறேன். நான் இடையில ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தேன், அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது இந்த இடம். வருஷம் கழித்து போய் பார்க்கறனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், ஏன்னா இந்த இடம் ஊரில் தான் இருக்குது, எப்போனாலும் நினச்சா போக முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு வைப்பில் பார்த்தது வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது. எப்படியும் டேஸ் ரொம்ப ஹெக்டிக்காக தான் ஒரு ஆளுக்கும் போயிட்டுருக்கோம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் டெய்லியும் ஓடிட்டுருப்போம். ஆனால் நமக்கான நேரம் கொஞ்சம் ஒதுக்கி இந்த மாதிரி மார்னிங் வந்து அழகான படைப்புகளெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போனால் நம்ம மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. உண்மையாக தான் ஃபீல் பண்ணதை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு விஷயம். கொஞ்சம் நேரமாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு போகிறது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் இல்லையா. நம்ம லைஃப்லேயே நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும் கண்டிப்பாக. நான் ஆனால் முன்னாடி அதை மாதிரி நான் இருந்திருக்கேன், இப்போ இடைப்பட்ட காலத்தில் நிறையா பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்ததும் அதெல்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சார் நம்ம டெய்லியும் வரணும் வர முடியுமா பார்த்தா கண்டிப்பாக ஏழாது, ஏன்னா வீட்டில் குட்டீஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சால் அப்பப்போ வந்துக்கலாம், மற்றபடி வீட்டில் வந்து வாக்கிங் போகிறதெல்லாம் வழக்கம் தான். ஸோ இன்றைக்கி வந்த வரைக்கும் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம் தான் மாஷாலா, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அதோட நான் இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்க்குறப்போ எதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அதையே மறந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன். அது என்னென்னா வார வாரம் நம்ம ஓதக்கூடிய கஹஃப் சூராவில் இந்த கடலை பற்றின ஒரு ஆயத்து வருது. அது ரொம்ப அழகான ஒரு மீனிங், கேட்டாலே நமக்கு வந்து புல்லரிக்கும். அது என்னென்னா, நபியே நீர் கூறுவீராக, என் இரட்சகனின் வாக்கியங்களுக்கு அதை எழுதுவதற்கு கடல் நீர் யாவும் மையாக இருந்தாலும் என் இரட்சகனின் வாக்கியங்கள் எழுதி முடிவதற்கு முன்னதாகவே கடல் நீர் முறிந்துவிடும். அதுபோன்றே இன்னொரு கடல் நீரை நாம் உதவிக்கு கொண்டு வந்த போதிலும் சரியே. சுபஹானல்லாஹ். ஸோ அவ்வளோ இருக்குது, அவ்வளோ நமக்கு தெரியாத விஷயங்கள், கற்பனைக்கே எட்டாத விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம என்னால் முடிஞ்சதை நான் வந்து எனக்கு இப்படி ஷேர் பண்ணுறது பிடிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு என்ன தெரியுமோ, நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை வந்து நம்ம நல்ல விஷயமா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க அதை தெரிஞ்சு போகிறாங்க. அந்த மாதிரி இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது பாருங்களேன். இந்த ஆயத்துலேயே உங்களுக்கு புரியும், இறைவனுடைய வாக்கியங்களை இந்த கடல் நீர் ஃபுல்லாக மையாக்கு எழுதுனா கூட அதை முடிக்க முடியாது, இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் சரியேங்கிறான் தான். சுபஹானல்லாஹ். சரி, அடுத்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லணும், என்ன நடந்துச்சுன்னு நான் போகிற வழியில் பார்த்த விஷயங்களை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கட்டாயமாக நம்ம செயல்படுத்துகிறோம், அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். போகிற வழியில் மழைனால நிறைய இடங்களில் இந்த மாதிரி மரம் சரிஞ்சிருந்தது எல்லாமே நம்ம பார்த்துட்டே வந்தோம். மழை காலம்னு வந்துட்டாலே நிறைய வந்து நம்ம நோயும் கையோடு கொண்டு வர மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம வந்து காய்ச்சல் அதிகமாகும், நிறைய உடம்பு சரியில்லாமல் போகும், இந்த மாதிரிலாம் நடக்கும். அண்ட் நான் வந்து கிளம்பும் போதும் சரி வீட்டுக்கு போகும்போதும் சரி வழியில் பார்த்து வந்த விஷயம் இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் வந்து ஃபுல்லாக வந்து குப்பைகளை க்ளீன் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பார்த்தேன். அப்படி இருந்துமே நிறைய தெருக்களில் இப்படி ஒரு மோசமான அளவுக்கு குப்பைகள் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. நான் இவ்வளோ அழகான ஒரு விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கேன், வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அந்த மாதிரி விஷயங்களாம் பார்த்துட்டு அதை கிராஸ் பண்ணி இப்படி போகும்போது எனக்கு நாத்தம் தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஏன் இப்படி இருக்குது, அவ்வளோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் போட்டிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களும் க்ளீன் பண்ணுறாங்க, மனுஷங்க தான் அவங்களும், அந்த அளவுக்கு ஒரு வேலையை இறங்கி செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்து குப்பைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அப்புறம் இருந்தும் ஏன் தெருவில் இவ்வளோ குப்பை செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதுக்குன்னு கார்பேஜ் கவர்ஸ் எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக தான் இருக்குது, அதை வாங்கி கட்டி வச்சா கூட முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அன்ஹைஜீனிக்கான விஷயங்கள் தான் திருமுனைகளை பார்க்க முடியுது. ஸோ இது கண்டிப்பாக மாறியே ஆகணும். அத்வஹூர் நிஸ்ஃபுல் ஈமான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சுத்தம் ஈமானின் பாதி இல்லையா. நம்மளால் மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் மூலமாக எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம சரௌண்டிங்ஸையும் வச்சுக்கிறோங்கிற ஒரு மெசேஜோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்ஷால்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.